மேஜர் மாரியப்பன் சரவணன் கார்கில் போரில் தமிழ்நாட்டிலிருந்து சென்று போர் புரிந்து நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரமகன். அந்த வீரமகனின் வரலாற்றை பார்ப்போம். மேஜர் சரவணன் 1972 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவரது பள்ளி வாழ்க்கையை கேந்திர வித்யாலயாவில் தொடங்கி அவரது உயர் பள்ளி படிப்பை கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் திருச்சியில் முடித்தார். பின்னர் சென்ட் ஜோசப் கல்லூரியில் உயர்கல்வியை 1992 முடித்தார். சென்ட் ஜோசப் கல்லூரியில் உள்ள மாணவ குழுவின் பிரசிடென்டாகவும் என்சிசியில் சி சான்றிதழையும் பெற்றார். அவரது தந்தையான லெப்டினன்ட் கலோனல் அடி மாரியப்பன் பெங்களூரில் நடந்த சாலை விபத்தில் 1989 மரணமடைந்தார். மேஜர் சரவணன் சென்னையில் உள்ள ஓடிஏவில் 1995 பயிற்சியை முடித்து இந்திய இராணுவத்தில் லெப்டினண்டாக பீகார் ரெஜிமெண்டில் சேர்ந்தார். அவர் 1996 கேப்டனாகவும் 1999 மேஜராகவும் பதவி உயர்வு பெற்றார். 1999 கார்கில் போர் தொடங்கிய போது மேஜர் சரவணன் இருந்த 1 பீகார் படை அசாமிலிருந்து கார்கில் வரவழைக்கப்பட்டது. மே 28 இரவு மேஜர் சரவணனுக்கு ஒரு முக்கிய பணி கொடுக்கப்பட்டது. அது 14,000 உயரத்தில் இருக்கும் பாகிஸ்தான் பங்கர்களை வெற்றிகரமாக பிடிக்க வேண்டும். அந்த இடத்தின் பெயர் பட்டாலிக் பகுதி. மேஜரும் அவரது படையும் காலை 4 தாக்குதல் நடத்த தொடங்கினர். இதை கண்டு பாகிஸ்தான் படையும் பீரங்கி மூலமாகவும் தானியங்கி துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் மூலமாகவும் கடும் தாக்குதல் நடத்தியது. உடனே மேஜர் சரவணனை திரும்பும்படி இராணுவ தலைமை கூறியது. ஆனால் மேஜர் சரவணன், நாங்கள் எதிரியை நெருங்கிவிட்டோம், வெற்றியுடன் திரும்புவோம் என்று ராக்கெட் லான்ச்சரை செலுத்தி 2 பாகிஸ்தான் வீரர்களை வீழ்த்தினார். அப்போது எதிரி ஏவுகணையிலிருந்து சிறு துண்டுகள் மேஜர் சரவணனின் உடம்பில் பாய்ந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து தாக்கி மேலும் 2 வீரர்களை வீழ்த்தினார். அப்போது எதிரியின் தானியங்கி துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டு மேஜர் சரவணனின் தலையில் பாய்ந்து காலை 6:30 அவர் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தது. கார்கில் போர் தொடங்கிய பின் மரணமடைந்த முதல் கமாண்டிங் ஆஃபீஸர் மேஜர் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேஜர் சரவணனின் வீரத்தை போற்றி அவருக்கு வீர் சக்ரா விருதை அவரின் தாயார் அமிர்தவல்லிக்கு ஜனாதிபதி கே.ஆர். நாராயணன் வழங்கினார். மேஜர் சரவணனின் தாயிடம் தன் மகனின் இழப்பை பற்றி கேட்கும்போது அந்த தாய் கூறியது, என் மகன் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்ததை நினைத்து பெருமைப்படுகின்றேன். ஆனால் இந்திய இராணுவத்திற்கும் நாட்டிற்கும் கொடுக்க இன்னொரு மகன் இல்லை என்று வருத்தமாக உள்ளது என்றால் அந்த வீரத்தாய். மேஜர் சரவணனின் நினைவாக ஒரு நினைவு அறக்கட்டளை தொடங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் இளைஞர்களை இராணுவத்தில் சேர ஊக்கமூட்டவும் ஏழைகளுக்கு உதவவும் பயன்பெறுகிறது. மேலும் மேஜர் சரவணனுக்கு திருச்சியில் ஒரு நினைவகம் 2007 கட்டப்பட்டு உள்ளது. இவரை போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை பற்றி வருங்கால இளைய சமுதாயத்திற்கு எடுத்துரைப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.